நவம்பர் 20 புனித ஃபெலிக்ஸ். பிரான்ஸ் நாட்டில் வலுவா நகரில் வாழ்ந்த ராவுல் அலினார் பெற்றோருக்கு கிபி 1127 ஆண்டு ஏப்ரல் 16 நாள் பிறந்தார் ஃபெலிக்ஸ். தன் பெற்றோரினால் புண்ணிய வாழ்வில் வளர்க்கப்பட்ட ஃபெலிக்ஸ் சிறுவயது முதல் ஏழைகளுக்கு உதவிகள் செய்து அன்பு பாராட்டினார். திருத்தந்தை 2 இன்னொசென்ட் நாடு கடத்தப்பட்டு வலுவா வந்தபோது திருத்தந்தையினால் பாராட்டப்பட்ட ஃபெலிக்ஸ் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கிளேயர்வாக் சிஸ்டர்ஸ் என் துறவர சபையில் சேர்ந்து அருட்குருவானார். எவருக்கும் தெரியாமல் இத்தாலிக்குச் சென்று ஆல்ப்ஸ் மலையிலிருந்த ஒரு துறவியோடு தங்கி இறைவனை தியானித்த ஃபெலிக்ஸ் பிரான்ஸ் நாட்டிற்கு திரும்பி மியாக்ஸ் மறைமாவட்டத்திலுள்ள ஒரு வனப்பகுதியில் தூய வாழ்வினை வாழ்ந்தார். ஸ்பெயின், வட அமெரிக்கா போன்ற நாடுகளில் மூர் இனத்தவர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடும் கிறிஸ்தவர்களை மீட்பதற்காக அருட்தந்தை ஃபெலிக்ஸிடமும் இளந்துறவியான மேத்தா ஜானிடமும் இறைவன் புதிய துறவர சபையினை தொடங்குமாறு வெளிப்படுத்த இருவரும் இணைந்து புதிய துறவர சபைக்கு திருத்தந்தையின் அனுமதி பெற்றனர். புதியதாக தொடங்கப்பட்ட துறவர சபைக்கு மூவொரு இறைவன் துறவர சபை என்று பெயர் சூட்டப்பட அருட்தந்தை ஃபெலிக்ஸ் தந்தை மேத்தாஜான் அவர்களை சபைத் தலைவராக நியமனம் செய்தார். கொடிய காட்டு விலங்குகளுக்கு மத்தியில் வனத்தில் இறைவனை தியானித்து வாழ்ந்த அருட்தந்தை ஃபெலிக்ஸ் கிபி 1212 ஆண்டு நவம்பர் மாதம் 4 நாள் விண்ணகம் சென்றார். சிறையில் வாடிய கிறிஸ்தவர்களை மீட்டெடுத்து அவர்களின் வாழ்வில் ஒளியினை ஏற்றி வைத்த அருட்தந்தை ஃபெலிக்ஸினை திருத்தந்தை 4 அர்பன் கிபி 1262 ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித ஃபெலிக்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வனப்பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் வாழ்விற்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.